நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் பெரியவர் வாயிலாக ஒரு பாட்டியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பெரியவருடைய வாழ்க்கையில் கோடான கோடி பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பக்தர்களாய், தொண்டர்களாய் அவரை கடவுளாக கருதி துதித்து, அவருடைய காலடி தூசியாக தங்களை கருதி கொண்டு என்று கோடான கோடி பேர், ஆயிரம் லட்சம் அல்ல, கோடிதான். அந்த கோடான கோடி பேரில் இன்றைக்கு நான் சொல்லப்போகிற பாட்டியும் ஒருத்தி. இந்த பாட்டிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பாட்டி பற்றி பெரியவரே பதிவு செய்திருக்கிறார். அதுதான் சிறப்பு. ஒரு முறை காஞ்சிபுரத்தில் பெரியவர் அவர்கள் வழக்கம் போல பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேத வித்தகர் ஒருவர், ஒரு குறிப்பிட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர், வரிசையில் நின்று பெரியவரிடம் பிரசாதம் பெற வரும்பொழுது பெரியவர் அவரை பார்த்துவிட்டு, எப்படி இருக்கிறாய், சேமமாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு அவரை பார்த்தவுடன் அவருடைய ஊர் ஞாபகம், ஏன்னா அவர் யாத்திரை போகும்பொழுது அந்த ஊரில் தங்கியிருந்திருக்கார். அதனால் அவர் கேட்குறார், இன்றைக்கும் அந்த பிள்ளையார் கோயில் அப்படியே தானே இருக்குது என்று கேட்கிறார். அவர், ஆமாம், அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த பிள்ளையாருக்கு, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ராமர் பிள்ளையார் என்று ஒரு பெயர் உண்டு, தெரியுமா என்று கேட்கிறார். இவரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் எதனால் அந்த பிள்ளையாருக்கு ராமர் பிள்ளையார் என்று பெயர் வந்தது என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். உடனே பெரியவர் சொல்கிறார், அந்த பிள்ளையார் கோவிலில் தான் ராமநாம பஜனை நடைபெறும், அதனால் அந்த கோவிலுக்கு ராமர் பிள்ளையார் என்கின்ற பெயர் காலத்தினாலே வந்துவிட்டது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு தெரிகிறது. அதற்கு பிறகுதான் பெரியவர் கேட்குறார், உங்கள் ஊரில் துக்கிரி பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாளே, கேள்விப்பட்டிருக்கியா என்று கேட்கிறார். துக்கிரி பாட்டின்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துவிட்டது. எப்பொழுதுமே இது ரொம்ப ஒரு வினோதமான பெயர். சில ஊர்களில் கொஞ்சம் விசித்திரமான பெயரோடும் குணத்தோடும் ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்கள் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர்கள் வந்து செல்வந்தர்களாக புகழ்பெற்றவர்களாகத்தான் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னுடைய இளம் பிராயத்திலே சேலத்திலே இரண்டு பார்வைகளும் தெரியாத ஒரு வயதானவர் மண்ணெண்ணெய் புனல் வியாபாரம் செய்து கொண்டு தெருவிலே நடந்து போவார். ஒரு குச்சியை வைத்து கொண்டு நடந்து போவார். அவருடைய தோல் உடம்பும் பேரெல்லாம் புனல், அலுமினியத்தினாலே செய்யப்பட்ட புனலை கட்டி தொங்க விட்டுருப்பார் உடம்பு முழுக்க. நம்ம போய் காசு கொடுத்த உடனே உடம்புலேருந்து ஒரு புனலை அழுத்து கொடுப்பார். அதை வைத்து கொண்டு மண்ணெண்ணெய் டின்னில் அதற்குள்ளே வைத்து மண்ணெண்ணெய் இறைக்கலாம், அதற்கு பயன்படும் மண்ணெண்ணெய் இறைக்கின்ற புனல். மிகச்சிறிய வயதில் பார்த்த அந்த முகம் எனக்குள்ளே அப்படியே இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த துக்கிரி பாட்டியும் அந்த மாதிரி. இப்போது அந்த பக்தரிடம் கேட்கிறார், அந்த பாட்டிக்கு ஏன் துக்கிரி பாட்டின்னு பேர் வந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட துக்கிரி பாட்டி காலத்தினாலே ராமநாம பாட்டி என்று மாறிப்போனாள், அதுவும் தெரியும் இல்லையா என்று கேட்கவும், எனக்கு வந்து ராமநாம பாட்டியை தான் தெரியும், துக்கிரி பாட்டியே தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். சந்தோஷப்படும் பெரியவர் சொல்கிறார், பரவாயில்ல, துக்கிரி பாட்டியாக ஊர் அவளை ஆக்க முயன்றது, ஆனால் ராமன் அவளை ஆட்கொண்டு ராமநாம பாட்டியாக ஆக்கிவிட்டான், ஓ மூலமாக நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த துக்கிரி பாட்டி ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டாள் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறார். துக்கிரி அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த பாட்டி மிகச்சிறு வயதிலேயே திருமணமாகி கணவனை இழந்து விட்டவள். அப்படி கணவனை இழந்து விட்ட கைம்பெண்கள் ஆடவர்கள் வெளியே செல்லும் பொழுது எதிரில் வந்தால் அது அசுப சகுனமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. அடுத்தது அவர்கள் கோபத்தோடு, இப்படி நாங்கள் வெளியில் போகும்போது எப்படி எதுக்க வரலாம், நீ துக்கிரி துக்கிரி என்று அது ஒரு கடும் சொல்,
உனக்கு அறிவில்லையா என்று சொல்லி திட்டுவார்கள். பாட்டி வந்து கணவனை இழந்தது அப்படிங்கிறது வந்து விதிப்பயன் வினைப்பயன். அதுக்கு பாட்டி என்ன செய்வா? அவளே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கா. இப்படிப்பட்டவர்களை நாம் இப்படியெல்லாம் பேசி புண்படுத்தக்கூடாது. ஆனால் எல்லா காலத்திலும் எல்லா மக்களும் எப்பொழுதும் சிறப்பானவர்களாகவே இருந்து விடுவதில்லை. இதை போன்ற தவறுகள் செய்கின்றவனாகத்தான் மனிதன் இருக்கிறான், இந்த சமூகம் இருக்கிறது. அதற்கு பிறகு காலத்தினாலே அதிலே மாற்றங்கள் வந்து திருத்தங்கள் ஏற்படுகின்றன. துக்கிரி பாட்டியும் இதனால் என்ன பண்ணுவான்னு சொன்னால் ரொம்ப வெளியிலே வரமாட்டான். அவளுக்கு ரொம்ப வருத்தம். மிக இளம் வயதில் தான் கணவனை இழந்தது மட்டும் அல்ல, தனக்கு இப்படி ஒரு பெயர் வந்துவிட்டதே அப்படின்னு. ஆனால் அந்த வருத்தத்தை அவள் எப்படி போக்கிக் கொண்டாள்னா, பிள்ளையார் கோயிலில் போய் உட்கார்ந்து அந்த ராமநாம மண்டபத்தில் அமர்ந்து ராமநாமாவை சொல்ல தொடங்கி விடுவாள். ராமா, எனக்கு நீ தான் கை கொடுக்கணும். என்னுடைய நடப்பு வாழ்க்கை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு அர்த்தமுள்ள செயல் என்னென்னா, உன்னுடைய நாமத்தை நான் ஜெபித்து கொண்டு பக்தியோடு இருக்கின்ற அந்த ஒரு செயல்பாடு தான். இந்த செயல்பாட்டிற்கு இறங்கி என்னுடைய வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எப்போ பாரு ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருப்பாள். ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிராசுதார் ஒருத்தருடைய சின்ன குழந்தைக்கு தீராத வைத்த வலி, டாக்டர்கிட்டெல்லாம் காமிச்சு அடங்கலை, அழுது கொண்டே இருக்கிறது. தெருவில் பாட்டி நடந்து போகும்பொழுது பாட்டி காதல் விழுந்து விட்டது. பாட்டி பார்த்தா கொஞ்சம் கூட தயங்கலை, விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா. நுழைஞ்சி விபூதியை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த குழந்தையினுடைய வயிற்றிலே தடவி ராமநாமத்தை சொல்லி உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை அந்த குழந்தையை ஸ்பரிசம் செய்து எல்லாம் சரியாக போயிடும், இனிமேல் குழந்தை நல்ல விதமாக தூங்கிடும், வலி போயிடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவள் பாட்டு போய் கொண்டிருந்தவள் இப்படி வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவும் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் என்ன ஆச்சரியம், குழந்தை நன்றாக தூங்கி அதற்கு பிறகு குழந்தைக்கு வலியே இல்லை. உடனே அந்த மிராஸ்தார் கூப்பிட்டு கேட்டார், என்ன பண்ண என்று கேட்கும்பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு வினாடி கூட மனதை தன் போக்கில் போக விடுவதில்லை, எப்பொழுதும் ராமநாமம் சொல்லி கொண்டிருக்கிறேன், அந்த ராமனின் பெயரால் வேண்டிக் கொண்டேன், அவ்வளவுதான், அவன் கருணை செய்து விட்டான், இதில் என் பங்கு எதுவும் இல்லை அப்படின்னா. அதற்கு பிறகு ஊரில் யாருக்கு ஏதாவது ஒன்றுனாலும் பாட்டி வந்து இதை போல விபூதி போட்டு பிரார்த்தனை செய்து கொண்டாள், உடனே அவர்களுக்கு சரியாக போயிடும். அதனால் துக்கிரி பாட்டி ராமநாம பாட்டியாக மாறினாள். இந்த விஷயம் அந்த ஊரிலேயே வசித்து கொண்டிருக்கின்றவருக்கு தெரியல, தரிசனம் செய்ய வந்த இடத்தில் பெரியவர் சொல்லி அவருக்கு தெரிகிறது என்று சொன்னால் இது எத்தனை பெரிய விஷயம் இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.